வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜுவல்லரி கலெக்ஷனில் பார்த்து ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெரிய செட் ஆஃப் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் இங்கேயும் என்னோடய கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. அது போக வந்துட்டு என்னோடய அண்ணியோட கலெக்ஷன், எங்கள் அம்மாவோட கலெக்ஷன், அதுவும் ஒரு கலெக்ஷன் வேறு இருக்குது. ஸோ எல்லாரோட கலெக்ஷனும் மொத்தமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பார்த்துல வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லிஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னா என்னோடய ஜும்கா. ஸோ இந்த ஜும்கா வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னு சொல்வேன். ஏன்னா வந்துட்டு இந்த ஜும்காவை நான் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 times மேலே வந்து இந்த ஜும்காவை வந்து நான் வந்து வியர் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஜும்காவை வந்து நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு இயர்ரிங்ஸ். ஆக்சுவலாக அது லைட் வெயிட் நினச்சி நான் வாங்கிட்டேன். ஆனால் அது கொஞ்சம் ஹெவி தான், எனக்கு இயர்ரிங்ஸ் ரொம்ப தெரியும், கொஞ்சம் ஹெவி தான் இந்த இயர்ரிங்ஸ். ஆனால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு நார்மலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இயர்ரிங்ஸ் வந்து எங்கேயாவது பார்த்தா டக்குன்னு வாங்கி வச்சுப்பேன், கலெக்ஷனில் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்ச கலெக்ஷன்ல இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்குறக்கு ஒரு குட்டி ஜாடி ஜாடிக்குலேருந்து வந்து ஊற்றுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ கப், ஒரு டீ பாட் மாதிரியான ஒரு இயர்ரிங்ஸ், க்யூட் ஸ்டட். இது வந்து 30 rupees வாங்கினா நம்ம எங்கே அப்படின்னா வந்துட்டு சும்மா நார்மலாக நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அங்கே வந்து நான் வாங்கினது. அப்புறம் இந்த பீகாக் இயர்ரிங்ஸ், இந்த பீகாக் இயர்ரிங்ஸ் வந்துட்டு எனக்கு கிஃப்டாக வந்தது. இதுக்கு செட்டாக இதே மாதிரி ஒரு செயினும் உண்டு, அதை நான் எங்கே போட்டேன்னு தெரியல, ஆனால் உண்டு. அண்ட் இந்த இந்த செயின் இருக்குல்ல, இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இது எல்லா மாடர்ன் ட்ரெஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாலையா ஏதோ ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட போல இந்த நெக்லஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இது வந்து அப்படியே தான் இருக்கிற இந்த ஜும்காஸ் நான் க்ளோஸில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஜும்காஸ் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2-3 கடை ஏறி இறங்கி ப்ரைஸ்லாம் செக் பண்ணி ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் வாங்கின ஜும்கா அது. இது கீழே வந்துட்டு பேர்ல்ஸ் வச்சுருப்பாங்க அண்ட் மேலே வந்துட்டு இந்த பவளம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒர்க்லாம் வேலை பண்ணியிருப்பாங்க. பயங்கர கிராண்டான ஒரு ஜும்கா அது. ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கினது. நான் அதிகம் வியர் பண்ணல, பட் இருந்தாலும் ரொம்ப 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 அலைஞ்சி திரிஞ்சு வாங்கின ஒரு ஜும்கா நான் வந்து சொல்வேன் இந்த ஜும்கா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோடய நெக் பீஸ் கலெக்ஷன். ஸோ இதில் வந்துட்டு நான் காமிச்சிருக்கிறது வந்து கேரளா ஜுவல்லரி. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த கேரளா வெட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இதை வியர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு தான் நானும் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நமக்கும் இது வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு மேலே ஒரு நெக் பீஸ் இருக்குல்ல, அது வந்து டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருந்த டைமில் வந்து நான் அதை வந்து வாங்கினேன். ஒரு லக்ஷ்மி மாதிரி பிக்சர் இருக்கும், டெம்பிள் ஜுவல்லரி இதுன்னு நினச்சி நான் எடுத்தேன். ஆனால் எக்ஸாக்ட்லி இது டெம்பிள் ஜுவல்லரி இல்லையான்னு தெரில, ஆனால் பார்க்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று போட்டாலும் கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுத்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்துட்டு எங்கள் அம்மாவோட கலெக்ஷன். எங்கள் அம்மாவோட இதில் வந்துட்டு அந்த மீன் டாலர் போட்ட செயின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பவுமே அவங்க இதை வந்துட்டு வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வியர் பண்ணிட்டு போவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது எங்கள் அம்மாவோட கலெக்ஷன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பேங்கிள் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி இங்கே நான் காட்டுற இந்த பேங்கிள் கலெக்ஷன் வந்து பாருங்கள். ஸோ இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒட்டி நான் வந்து வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்துட்டு ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி போடணும். ஆனால் நான் ஒரு கையில் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த சென்டரில் வரும், இங்கே வந்துட்டு ஒரு 5 bangles, அந்த அடுத்த கையில் வந்துட்டு 5 bangles அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மேட்சை செட்டாக வாங்கின பேங்கிள்ஸ். அதை எடுத்துகிட்டு போல அது இங்கே தான் இருக்குது. நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அப்போ வியர் பண்ணேன், அதுக்கப்புறம் போடலை. ஸோ அப்படியே இங்கே இருக்குது. நம்ம பார்க்க போகிறது பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து என்னோடய கலெக்ஷன் கிடையாது, இது எங்கள் அம்மாவோட கலெக்ஷன். அவங்க வச்சுருக்க பேங்கிள்ஸ் இது எல்லாமே அப்பப்போ நானும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அம்மாவோட இதுதானே, அதனால் அப்பப்போ யூஸ் பண்ண. ஆக்சுவலாக அது உங்கள் பேங்கிள் எனக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த இயர்ரிங்ஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது எங்கள் அண்ணியோட ஸ்ட்ரெட் கலெக்ஷன்ஸ். நார்மலாக நான் தான் வந்து ஜும்கா பைத்தியம், அவள் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெட்ஸ் பைத்தியம். ஸோ அவள்கிட்ட ஸ்ட்ரெட்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெட்டு வந்து நான் என்னோடய இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் காட்டும்போது பார்த்துருந்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா எடுத்தோம். இதே ஸ்ட்ரெட் வந்து இங்கே என்னோடய கலெக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை தவிர இந்த மாடல் ஸ்ட்ரெட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக ஆனிஸ் ஃபேஷன் ஜுவல்லரி அதில் வந்து கலெக்ஷனில் உள்ள ஸ்ட்ரெட்ஸு. நான் ஃபஸ்ட்டு நான் வாங்கி ஸ்டாக் வச்சப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வாங்கினா. ஸோ இந்த பிங்க் கலர், இந்த கலர், இந்த மூக்கில் நம்மளோட கலெக்ஷனில் உள்ளது, இதுவும் ஆக்சுவலாக ஆனிஸ் ஃபேஷன் ஜுவல்லரியில் உள்ள ஸ்ட்ரெட் தான். இது ரொம்ப அழகாக இருக்கும், இது அதுலேயும் ஒன்று பிக் பண்ணியிருந்தா. ஸோ அது தவிர வந்துட்டு இப்போ நான் காட்டுறதுலாம் லார்ஜ் ஸ்ட்ரெட்ஸ், இதெல்லாம் விட சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்ட்ரெட்ஸ் அவன் நிறைய வச்சுருப்பா, அதை தான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே,
ஸோ இந்த இயர்ரிங்ஸ் வந்து ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஆக்சுவலாக பேக் ட்ராப்ஸ். எத்தனை பேர் பேக் ட்ராப்ஸ் வந்து வச்சுருக்கீங்க போடுவீங்கன்னு தெரில. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலான இயர்ரிங்ஸ் பேக் ட்ராப்ஸ். இதுவுமே வந்து ஆக்சுவலாக பேக் ட்ராப் தான். இதுவும் ஒரு பேக் ட்ராப் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காதில் வந்து வியர் பண்ணால். இந்த மாதிரி குட்டி ஸ்டெட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜும்கா. யாரோ அவன் கிஃப்ட் பண்ணது இது ஆக்சுவலாக. இது அவள் வாங்கலை. அவள் நார்மலாக இந்த மாதிரி வியர் பண்ண மாட்டாள். யாரும் கிஃப்ட் பண்ணதா அது. அடுத்த குட்டி ஸ்ட்ரெட்டு அடுத்த கலெக்ஷனில் பார்க்க போகிறது. பூவை 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 பூவே. பொண்ணுங்களுக்கு பூ பிடிக்கும், தலையில் வைக்க பிடிக்கும்னு நினச்சி எனக்கு காதில் கூட வைக்க பிடிக்கும் அப்படிங்கிறது எங்கள் அண்ணனுடைய கலெக்ஷனில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஏறத்தால் அவள் எல்லா கலர்லேயுமே இந்த ஸ்ட்ரெட் வந்து வச்சுருந்தா. ஈவன் மல்டி கலரில் கூட அது வந்து இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன் அதில், அவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சு. இல்லாதக்கள் நம்ம யோசிக்க தான் செய்யணும், இதில் இந்த கலர் இல்லை அப்படின்னு யோசிக்க தான் செய்யணும். அந்த மாதிரி அவ்வளோ கலர்ஸுமே அவள் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருந்தா. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸு நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன். எப்பயும் அப்படி தான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் என்னோடய எங்கள் அண்ணியோட நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால். இது வந்து ஆக்சுவலாக இதோட காஸ்ட் வந்து 600 ருபீஸ். இது வந்து ஆக்சுவலாக மேட் ஃபினிஷில் வந்துட்டு இந்த நெக் பீஸ் வந்து வந்திருக்கு. நிஜமாகவே வந்து எப்படி சொல்கிறது, சிக்கி 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 சிக்கின்னு பார்க்க வந்து க்யூட்டாக இருக்குது. இந்த இயரிங்ஸுமே அந்த பேரோட இயரிங்ஸுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரூபி செட்டு. இது கூட பேராக வந்துட்டு இதே மாதிரி ரூபி கலர்லாம் வந்துட்டு இயரிங்ஸ் இருக்கு. எங்கள் பாப்பாவுக்கு எப்பயுமே வந்து பிங்க்கில் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ரூபி ஸ்டோனில் வந்து இந்த நெக் பீஸ் வந்து நாங்கள் வாங்கினதே. ரேட்டு வந்து ஆக்சுவலாக 1200. இது வந்து நம்ம ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதில் சூன் கருக்காது. இது மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல்னு சொல்லி சொன்னால் எங்கள் பாப்பா அடிக்கடி ஆஃபன். இதை வந்துட்டு பட்டுப்பாவோட கூட வியர் பண்ணியிருக்கிறத நான் அதை வந்து பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து இப்போது நான் காட்டுறதை எக்ஸ்பிளைன். எங்கள் பாப்பாவோட தான் இது வந்து ஒரு செட் வந்துட்டு 103 ருபீஸ். இது நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இது நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு செயின். இது வந்து நம்மளுக்கு நிறைய ஷாப்ஸில் இது வந்து அவைலபிள் இருக்குது. ஈவன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ் கூட நிறைய ஸ்டோர்ஸில் இந்த நெக் பீஸ் வந்து, இது நெக் பீஸில் ஒரு க்ளோஸ் சோக்கர் செட் மாதிரி ஆக்சுவலாக இது வந்து வரும். நான் வந்து பார்த்துருக்கேன். 103 சொல்லி அவர் சொன்னால். இது நம்ம சேல்ஸ்லாம் பண்ணல. இது வாங்கின ரேட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. இது வந்துட்டு ஆக்சுவலாக 150 ருபீஸ். இதுவும் எங்கள் பாப்பாவோட இது தான். எங்கள் பாப்பா எங்களுக்கு மேலே கலெக்ஷன் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுவுமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் அந்த பட்டுப்பாவோட செட் நிறையா வச்சுருக்கா. அதில் வந்து அதுக்காக வியர் பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு சோக்கர் அழகாக்கலாம் சொன்னணும். இதோடய ரேட் வந்து 150 ருபீஸ். ஸோ இதுவும் எங்கள் பாப்பாவோட ஒரு செட்டு தான். எங்கள் பாப்பா வந்துட்டு எனக்கு இது எந்த ஃபங்க்ஷனுக்காக அவளுக்கு வாங்கினதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு இது வந்து 115 வாங்கினது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வந்து வாங்கினது அப்படின்னு சொல்லி சொன்னால். இது பீகாக். ஆக்சுவலாக க்யூட்டாக ஒரு பீகாக் வரும். அதே மாதிரி ஒரு பீகாக் வந்து இதுலேயும் வந்துட்டு வரும். அழகாக இருக்கும். மேட் ஃபினிஷ். இது ஒரு மேட். எங்கிட்ட வந்து எப்படி இயரிங்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கோ அதே மாதிரி எங்கள் அண்ணிக்கிட்ட நிறைய நெக் பீஸ் கலெக்ஷன் இருக்குது. அதான் இது வந்து இன்னொரு நெக் பீஸ் கலெக்ஷன். சிம்பிளாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கெலாம் போகணும் அப்படின்னா போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு நெக் பீஸ் இது. சிம்பிள் ஆனாலும் பார்க்க வந்து எலகெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நெக் பீஸ் இது. ஆக்சுவலாக இன்னொரு நெக் பீஸ் செட்டு. ஸோ ஏத்தால இதே மாடலில் வந்து நானும் வந்து ஒரு நெக் பீஸ் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். பட் ஆனால் சேம் மாடலில் ஏதோ நெக் பீஸ் இருக்குது. நான் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இதிலலாம் நீங்கள் வந்து வியர் மேக்ஸிமம் தான் வியர் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன மாதிரியே வந்து அவள்கிட்ட இருக்கிற நெக் பீஸ் செட் இது. நான் இதிலே வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்டாக வச்சுருப்பேன். அவள் இதிலே வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சுருக்கா. கேட்டாட்ல வந்து ஆக்சுவலாக இன்னொரு நெக் பீஸ், ஒன் மோர் நெக் பீஸ். நிறைய நெக் பீஸ் அதில் வந்து ஒன் மோர் நெக் பீஸ் இது. க்யூட்டாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நெக் பீஸ்க்கு ஆக்சுவலாக ரெண்டு இயர்ரிங்ஸ் வந்து இருக்குது. ரெண்டில் எதுனாலும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இயர்ரிங்ஸ். சென்டரில் வந்து க்யூட்டாக பச்சை கலரில் கல். இதுவுமே சிம்பிளாக நம்ம இப்போ ஏதாவது நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக சாரி கட்டிட்டு சிம்பிளாக சின்னதாக கழுத்தில் வந்து போட்டுக்கலாம். அழகாக இருக்கும். க்யூட்டாக வந்திருக்கும் பார்க்குறதுக்கு. கிராண்டாக ஒரு லுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான நெக் பீஸ் இது. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இந்த கிராண்டு காசு மாலை. தெரியுதா அது வந்து கிராண்டு, பயங்கர கிராண்டாக இருக்கும் இந்த காசு மாலை. வந்துட்டு சைடில் சின்ன சின்ன சின்னதாக காசு வச்சுருப்பாங்க. இந்த ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. இது வந்து ஒரு
கிளாசிக்கல் ட்ரெடிஷ்னல் மாலை ஹரம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அது கூட பாரா அதே மாதிரி காசு மாலையிலேயே அதே மாதிரி வந்துட்டு இயர்ரிங்ஸு கியூரா இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிகி 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 தசவதாரம் செட்டு. ஸோ இந்த செட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சுற்றி வந்துட்டு அந்த அவதாரம் இருக்குல்ல, அந்த அவதாரம் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு குட்டி 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 குட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. நிஜமாகவே நான் வந்து ஆக்சுவலாக அதை வந்து ஃபஸ்ட்டு வியர் பண்ணியிருக்கும் போது நானே ரொம்ப அதிசயமே போய் இப்போ பக்கத்துலேயே பார்த்தேன். அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவதாரங்களுமே வந்து அதில் வந்து சுற்றி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேராக வந்துட்டு அதே மாதிரி வந்து ஜிம்கா அதே மாதிரி வந்து தசாவதாரம்லேயும் ஜிம்காவும் வந்துட்டு அதே மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் பீஸ் தான், இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம நெக்கில் போட்டால் போதும், நெக்கு வந்து அப்படி ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பயங்கர கிராண்டாக இருக்கும், செம்ம கிராண்டாக இருக்கும், அந்த லுக்கே வந்து பயங்கர கிராண்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எங்கள் என்னோடய அண்ணி வந்து நீங்கள் வியர் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்கலாம். என்னோடய வெட்டிங்கில் வந்துட்டு அவள் வந்து இதை வந்து வியர் பண்ணியிருந்தா பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க இந்த தசாவதாரம் செட்டை வந்து பார்த்துட்டு இது வந்து எந்த ஜுவல்லரியில் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கூட வந்து கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு செட்டு இது. எனக்கு பர்சனலி என்கிட்ட அவள் தெற்கு செட்டில் ரொம்ப ஃபேவரட்டான செட்டுனா இதை தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கேஷுவல் பேங்கிள்ஸ், அவள் வச்சுருக்க கேஷுவல் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து இது இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷோப்ஸ் ஜுவல்லரிஸ்லாம் வாங்கினது அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ண ஒரு பேங்கிள் வச்சுருந்தேன், அதேமாதிரி அவள் சாரீக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண வாங்கின ஒரு பேங்கிள் அது. அண்ட் இது நம்ம கடை மீஷோவில் வாங்கினது. ஒரு பேர் வந்துட்டு 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் அஃபோர்டபிள் ரேஞ்சில் இருக்கிற பிரேஸ்லெட்ஸில் வந்துட்டு பிரேஸ்லெட் வித் பேங்கிள்னு நினைக்கேன் அதில் வந்து வாங்கினேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து காமிச்சது இதெல்லாம் டிசைனர் பிரேஸ்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவள் சொன்னான் என்கிட்ட. ஸ்பெஷலாக வந்துட்டு சொல்லி இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்கின பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம். இது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரே ஒரு பிரேஸ்லெட் கையில் போட்டாலே போதும், பார்க்க வந்து பளிச்சுன்ட்ருக்கும். வாட்ச் கூட கேட்ட வேணா பார்க்க பளிச்சுன்ட்ருக்கும். நான் கையில் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. சிம்பிள் ப்ளஸ் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாஷ் அந்த மாதிரி லுக்கில் வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நம்ம லோக்கலில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின பேங்கிள்ஸ். இந்த சில்வர் ஒன் வந்துட்டு 200 வாங்கினேன்னு சொன்னால் அந்த கோல்டு ஒன் வந்து என்ன ரேட்டுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, அந்த சில்வர் வந்து பார்க்குறக்கு பெட்டியாக இருக்கு. நான் அதே மாடலில் நான் வந்து கோல்டில் வந்து நான் வச்சுருக்கேன், ஒரு செட் வச்சுருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் வந்து எங்கள் அண்ணி வந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வீட்டில் வந்தாலும் வீட்டில் நடக்கும் ஃபங்க்ஷன் அனைத்து ஃபங்க்ஷன் கோயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து வியர் பண்ணிட்டு போகிற பேங்கிள்ஸ். இது ஒரு மாடல். பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கோல்டு கலந்து வந்த மாடல் மாதிரி ஒரு பேங்கிள்ஸ். அது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் கேஷுவலாக வந்துட்டு எந்த ஃபங்க்ஷன்னாலும் வியர் பண்ணிட்டு போகிறது. ஸோ இது வந்து அவள் வச்சுருக்க ஏர் கப்ஸ். நார்மலாக என் காது ரொம்ப குட்டி காது, என் காதுக்கு ஏர் கப்ஸ் எதுவுமே செட் ஆகாது. பட் அவள் காதில் வந்து இந்த ஏர் கப்ஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும்னு வாங்கினா இன்ன வரைக்கும் போட்டு நான் பார்க்கல. அவள் என்னைக்கு வியர் பண்ணுறாள் எனக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கு. இது நார்மலாக அவள் ஷாப்பிங் போகும்போதுலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெட்ஸ் தான் வியர் பண்ணிட்டு வருவாள். ஸோ இந்த கலெக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ அந்த கலெக்ஷன் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல லாஸ்ட் செட் வந்து இது தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து வாங்கினது. இன்றைக்கி பார்த்த கலெக்ஷனில் எங்கள் கலெக்ஷனோட எங்கள் பாப்பா கலெக்ஷன் தான் நிறையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு சென்டரில், அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஃபினிஷ் பண்ணி வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெக் பீஸ், ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனர் நெக் பீஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரை வந்து ரெண்டு இயரிங்ஸும் வந்துமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பார்க்குறீங்க பாப்பா வியர் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நாங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்கும் தெரியல, நாங்கள் கொஞ்சம் எரும மாதிரி இருப்போம். பட் இருந்தாலும் வந்துட்டு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது செட்டாக. ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆண்டிஸ் தமிழ் லெஸ்ட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுவோம், அங்கே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உள்ளதான். தேங்க்யூ.